ஹாய், ஹலோ, வணக்கம் மகளே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாடிவாசல் படத்தோட கதை வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒருவேளை இது ஒரு பைசா கூட செலவில்லாமல் விளம்பரம் தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. அதுவும் ஒருவேளை இதை டேரக்டர் வெற்றிமாறனே பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒருவேளை உண்மையாகவே கதை லீக் ஆயிடுச்சோ, அந்நியர் யாராவது வெளியிட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலாவோட வணங்கான் படம் வந்து ட்ராப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா வந்து தன்னோட 42வது படத்தை நடித்து வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த படத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் வந்து நடிக்க இருந்தார் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் படத்துக்கான முன் ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால சூர்யா தற்போது சிறுத்தை சிவா படத்தில் வேக வேகமாக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காராமாங்க. இதுக்கப்புறம் அடுத்ததாக வாடிவாசல் படத்தில் தான் சூர்யா நடிக்க திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த நிலையில் படத்திற்கான முழு கதையும் லீக் ஆனதால் இனி என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம டைரக்டர் வெற்றிமாறன் ரொம்பவே விழிப்புதுங்கி காத்துட்டு இருக்காரு. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த பிரசாந்த் ஸ்டுடியோவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கலைப்புலி தானு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்திருக்காரு, வாடிவாசல் படத்தை பற்றின சில அப்டேட்டுகளையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து மொத்தமாக 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, ஈசிஆரில் இந்த படத்தோட முதல் கட்ட டெஸ்ட் ஷூட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதோட போஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்ததை நம்ம பார்த்துருந்துருப்போம். அங்கே படத்துக்கு தேவைப்படுற எல்லா காலமாடுகளுமே வந்து வரவழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட கதைப்படி ஒரு முரட்டுக்காலை அதை யார் அடக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான கதை கருவாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே வைரலாகி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த காலமாட்டோட சூர்யா நெருக்கக்கூட முடியலையாமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாட்டோட உரிமையாளர் சொல்லியிருக்காரு, இது எங்கள் குடும்ப உறுப்பினரையே பக்கத்தில் நெருங்க விடாது, அப்படி இருக்கும்போது 3வது மனுஷன் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை குறைஞ்சது ஒரு 3 மாதமாச்சு அது கூட வந்து பழகணும், அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல நட்புறவு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. வாடிவாசல் படம் சிசு செல்லப்பாவின் நாவலாகவே கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம். படத்தோட எல்லா விஷயமே வந்து ரொம்ப தத்ரூபமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது கூட வந்து ரொம்பவே ஜெல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிறதுக்காக தான் சூர்யா வந்து இந்த காலையோட ரொம்பவே நெருக்கமாக பழகி வந்துட்டு இருக்காரம்மா. அதுக்காக காலதாமதமும் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. அதாவது படத்தோட கதை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சோடனே ரொம்பவே என்ன பண்ணுறனே தெரியாது, ரொம்ப ஒரு அதிர்ச்சியில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் மட்டும் இல்லைங்க, ரசிகர்களும் வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் இப்போ அதை திடீர்னு அதோட ஸ்டோரி வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் தான் வந்து நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதோட இன்னும் இந்த மாதிரி சர்ச்சைகள் எத்தனை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க நம்ம சேனலோட. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.